Hello and welcome to Kumbakonam Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப பாப்புலரா ஃபேமஸா இருக்கிற பிரான் பிரியாணி. சீ ஃபுட் லவர்ஸ் எல்லாம் கட்டாயம் சுவைச்சு பார்க்குற இந்த பிரான் பிரியாணியை ப்ரெஷர் குக்கர்ல எவ்வளோ சுலபமா செய்யலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கான அரிசியை தயார் பண்ணிப்போம். அதுக்கு 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது ரஃபாக 300 கிராம்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் எனி குக்கிங் ஆயில், 1/2 கப் நெய், ரெண்டுத்தையும் கலந்து இதை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாம். ப்ரான் பிரியாணியில் தனியாக கொழுப்பு எதுவும் கரையாதுன்றதுனால இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணியில் 4 லவங்கம், 1 பட்டை, 1 நட்சத்திர நாசி, 1 கல்பாசி, மராத்தி மொக்கு, அப்புறம் 2 ஏலக்காய், இதையெல்லாம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சோன்னு நல்லா 2 பெரிய வெங்காயங்களை இதில் வந்து நம்ம போட்டு நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே நம்ம 1/4 கிலோக்கும் கொஞ்சம் கூட அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயத்தை தான் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் 1/2 கிலோ அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 4 பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான 4 பச்சை மிளகாய்களை இந்த மாதிரி கீறி சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னு கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். அவங்கவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப காரத்தின் அளவை கூட்டியோ குறைச்சியோ நம்ம பிரியாணியில் இதில் ஆட் பண்ணிப்போம். இப்போது இதில் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே இந்த மிளகாய்த்தூளை நம்ம வதக்கினோன்னா பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல கூழ் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துப்போம். இதில் அரிசிக்கு தேவையான உப்பும் பிரானுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்ல கூழ் மாதிரி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், கொத்தமல்லி தழைகள், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான ப்ரான்ஸ் ஆட் பண்ணிப்போம். இதில் 1/2 கிலோ ப்ரானை நல்லா கழுவி டீவைன் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம் ரைஸ்க்கு 500 கிராம் ப்ரான்ஸ் ஆட் பண்ணும் பொழுது தான் இது நல்ல சுவையாக இருக்கும். இப்போது இந்த ப்ரான்ஸில் இருக்கிற கால்சியம் கிரகிக்கிறதுக்காக 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி விடுற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். ப்ரான்ஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது, ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ப்ரான்ஸ் எல்லாம் ரொம்ப ரப்பர் ஆகிடும். ஸோ கரெக்டாக தண்ணி எல்லாம் ப்ரான்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆனோடனே பிரியாணிக்கு தேவையான 4 கப், 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணின்ற விதத்தில் 4 கப் தண்ணியை சேர்த்து இது நல்லா கொதி வர வரைக்கும் மூடி போட்டு விட்டுருவோம். இந்த சூட்லேயே ப்ரான் நல்லா வெந்துடும். ப்ரான் ரொம்ப ரப்பராக இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக கரெக்டான பதத்துக்கு நமக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ ப்ரான் எல்லாம் நல்லா வெந்து நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அரிசியை இதில் சேர்த்து ஜென்டலாக கிளறிப்போம். இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடி இதில் விசில் சேர்க்காமல் 8-10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே வேக விடுவோம். இப்போது 80% ஆஃப் த ரைஸ்
நல்லா குக்க ஆயிருக்கும், தண்ணி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆயிருக்கும். இந்த சமயத்தில் ப்ரெஷர் குக்கரை மூடி, இப்போது ரைஸை நல்லா கிளறி விட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த தம்லேயே நல்லா மலர்ந்து வெந்துடும். ஸோ ஒரு 20 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரியாணி நல்லா மலர்ந்து தண்ணி எல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போது அரிசி எதுவும் உடையாமல் பாஸ்மதி அரிசி நெத்து நெத்தாக ரொம்ப மலர்ந்து அருமையான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரைத்தாவோடையும் சால்னாவோடையும் வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சண்டே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கும்பகோணம் டைரிஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. Thank you so much for watching. Have a very fantastic day. Bye.